இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு வாழைப்பூ வடை எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான வாழைப்பூவை கிளீன் பண்ணி மேல் பகுதியை வச்சிருங்க, அடிப்பகுதியை வந்து பொடி பொடியா நறுக்கி எடுத்து வச்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம கிளீன் பண்றது எப்படின்னு பார்ப்போம். மேலே கொஞ்சம் தடியாக இருக்கும், அதையும் எடுத்துட்டு இங்கே ஒரு தோல் மாதிரி வரும், அதையும் எடுத்துட்டு பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருவோம். ப்ரௌன் மூக்கல்லையே நான் அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் தண்ணியில் போட்டு. அதுக்கப்புறம் இந்த தண்ணியை வடிகட்டிட்டு நம்ம மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நாலு பச்சை மிளகாய், ஒரு ஸ்பூன் சோம்பு, தேவையான அளவு உப்பு. நான் கல் உப்பு யூஸ் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு வேணும்னா சால்ட் உப்பு போட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு குறை குறைன்னு அரைச்சி எடுத்து வச்சுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஒரு ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்துக்கோங்க, பொடி பொடியாக நறுக்கி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வாழைப்பூவை பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுங்க. ஒரு பெரிய வாழைப்பூ ஒன்று, அதை இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. அதை நம்ம நான் அரைச்சி வச்சதில் மிக்ஸ் பண்ணிக்குவோம். இதை கலந்துக்கும், நல்லா கலந்துட்டு எண்ணெய் காய வச்சு இதை பொறிச்சு எடுக்கணும். வடை மாதிரி தட்டி போடணும், அவ்வளோதான். வாழைப்பூ வடை ரெடி. எண்ணெயை ஊற்றிங்க. எண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்ச பிறகு நம்ம வடையை தட்டி போடுவோம். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு, நம்ம இந்த வடையை எடுத்து தட்டி அதை ஒன்று ஒன்றா தட்டி போட்டு நல்லா உருட்டிட்டு இதை எடுத்து ஒரே ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே போட்டு நல்லா உருட்டிட்டு ஒரு ப்ரெஸ் பண்ணிவிட்டு நல்லா உருட்டி இப்படி ப்ரெஸ் பண்ணி போட்டு ஒரு பக்கம். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இது ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். குழந்தைங்க வந்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். நிறைய பேர் சாப்பிடாதவங்க ஹெல்த்தியாக இருக்கும், சாப்பிடாதவங்கெல்லாம் வயசானவங்க, இதெல்லாம் குழந்தைங்களுக்கும் வயசானவங்களுக்கும் சாப்பிடலாம். மூக்கடலைனால உடம்புக்கு நல்லது. இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுங்க குழந்தைங்க. குழந்தைங்கள்லாம் இதை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. செகோஸ் இப்போ ஒரு பக்கம் ப்ரௌன் ஆயிடுச்சு, கோல்டன் கார்ன் ப்ரௌனு. அந்த பக்கம் திருப்பி போடுங்க. இப்போ திருப்பி போட்டு இந்த பக்கமும் இதே கலர் ப்ரௌன் கலர் வந்தவுடனே கோல்டன் கலர் எடுத்துடலாம். நம்மளுக்கு வாழைப்பூ வடை ரெடி ஆகிடும். ரெண்டு பக்கமும் இப்போ நல்லா பொன் கலரில் வெந்துடுச்சு. இப்போ எடுத்துகிட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். இப்போ நம்மளுக்கு வெந்து நல்லா உள்ள மொறு மேலே மொறுவில் உள்ள சாஃப்டாகவும் நல்லா வெந்து வந்திருக்கு வாழைப்பூ வடை. இப்போ இதை நம்ம எல்லாருக்கும் குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கணும். இது வந்து குழந்தைங்களும் பெரியவங்களும் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல ஹெல்த்தியான உணவு சாப்பாடு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு நான் நல்லா இருந்ததுன்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க, செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் இந்த போறப்பு தான் எல்லாரும் செஞ்சு சாப்பிட கிடைச்சது. ஆஹா.